ஊரக பகுதிகளில் வாழும் மக்களின் வாழ்க்கையில் நிலையான வருமானத்தை ஏற்படுத்திடும் விதமாக, அவர்களின் வாழ்க்கையை முன்னேற்றிடும் வகையில் சேலம் மாவட்டத்தில் ஓமலூர், மேச்சேரி, பனமரத்துப்பட்டி, வீரபாண்டி, ஆத்தூர் மற்றும் சங்ககிரி ஆகிய 7 வட்டாரங்களில் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் இத்திட்டத்தின் முதன்மை பயனாளிகளாக உள்ளனர். மேலும் ஆதி திராவிடர், பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள், இளைஞர்கள் மற்றும் ஆர்வமுள்ள தொழில் முனைவோருக்கு இத்திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. மற்ற திட்டங்களை விட இத்திட்டத்தில் 35% அரசு மானியமாக வழங்கப்படுவதால் கந்துவட்டி போன்ற கொடுமைகளிலிருந்து ஊரக பகுதி மகளிர் மீண்டுள்ளதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட ஆட்சியர் திருமதி பிருந்தா தேவி. உறுப்பினராக இருந்தாலே அவங்களுக்கு வந்து சமூகத்தில் என்ன நடக்குதுன்ற அவேர்னஸ் வந்துடுது. அதனால் இவங்க இதில் வந்து நமக்கு வந்து வட்டி கம்மியான பட்சத்தில் பணம் கிடைக்கும் போது அதுக்கு எதுக்கு போகணுங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு வந்துட்டாலே அவங்களுக்கு அடுத்த ஒரு 2-3 கழித்து எப்படி அதை ரிவால்வ் பண்ணுறது, எப்படி அதை பெருக்கிறது அப்படிங்கிறது தானாக வந்துடுதுங்க. அதனால் எல்லாருக்குமே சொல்லிக்கிறது என்னென்னா, சுய உதவி குழுவில் அவங்கள ஒரு மெம்பராக்கி ஒரு குழு அமைச்சு குழு மூலமாக வர்ற அந்த பலன்களை நம்ம எல்லாரும் பெற்றுட்டால் நிச்சயமாக கந்துவட்டியிலேருந்து நம்ம மீண்டலாம். வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் 6000 மேற்பட்டோர் கந்து வட்டியிலிருந்து மீண்டு தொழில் தொடங்கியுள்ளதாக கூறுகிறார் மாவட்ட செயல் அலுவலர் ஜெய் கணேஷ். யாருக்கெல்லாம் தொழில் செய்கிறதில்ல, சிரமப்படுறாங்களோ, கடன் வாங்கிட்டு இல்லை அந்த கடனை கட்டுறதுக்காகவோ தொழிலை மேம்படுத்துறதுக்காகவோ பயன்படுத்திக்கலான்ற வகையில் கொடுத்து அதில் பயனடைஞ்சிருக்காங்க. இந்த வகையில் ஒரு 6000 நபர்கள் வந்து இந்த நிதியின் மூலம் வந்து பிற கடன்களிலிருந்து வெளிவந்திருக்கிறாங்க சார். சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட குறால்நத்தம் பகுதியில் 100% மலைவாழ் மக்களை கொண்டு தொடங்கப்பட்ட கூட்டமைப்பின் வாயிலாக பொருளாதார தன்னிறைவு பெற்றிருப்பதாக கூறுகிறார் அதன் ஒருங்கிணைப்பாளர் லாவண்யா. இப்போ வந்து நாங்கள் இடைத்தரகர்கள் இல்லாமல் எங்களுடைய யூனிட்லேயே நாங்கள் கடலையை விற்றுட்டு அதிலே எண்ணாற்றி சேல் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து லாபமும் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் எங்களுக்கு பிராண்டிங்னால் முன்னே என்னன்னே தெரியாது. இப்போ வந்து நாங்கள் பிராண்டிங் துளிர்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டிங் போட்டு நாங்கள் சேல்ஸ் பண்ணுறதுனால எங்களுடைய நேம் மற்ற இடத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எங்களுடைய இது நல்லா பியூராக குவாலிட்டியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆர்வமுள்ள மகளிருக்கு அரசின் ஆதரவும் கிடைத்தால் அவர்களின் பொருளாதாரம் தன்னிறைவு பெறும் என்பதை வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் சேலம் மாவட்டத்தில் நிரூபித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.